வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு உதிரப்பித்தம். இந்த உதிரப்பித்தம் ஒருவருக்கு வந்தால் என்னவா இருக்கும், நம்ம உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் மாறும், என்னென்ன செய்கை நமக்கு தெரியப்படுத்தும் அப்படின்றது தான் பார்க்குறோம். இந்த உதிரப்பித்தம் தான் அம்மை நோய் அப்படின்னு குறிப்பு. இப்படி வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடலில் அங்கங்கே புண்ணு வரும், உடல் முழுக்க புண்ணு வந்துடும், புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக வரும். இதிலேருந்து பார்த்திங்கன்னா தினவு மாவு போல கொட்ட ஆரம்பிச்சிடும், நமைச்சல் எரிச்சல் உண்டாகும். இதையெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா மலம் இறுகி போயிட்டு மலம் கழிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுவாங்க, உடலும் மிக சோர்வாக இருக்கும் எப்போவுமே. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நாடி மிக தளர்ந்துடும், அந்த அளவுக்கு நாடி தளர்வாக இருக்கும். இது எல்லாம் இல்லாமல் உடலில் துர்நாற்றம் நிறையா வீசும். இந்த துர்நாற்றத்தோடு சேர்த்தும் நமக்கு சோர்வு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சோர்வு இருக்கும். இந்த உதிரப்பித்தத்துக்கு உண்டான செய்கையும் அடையாளங்களும் இப்படியெல்லாம் மாறுபடும் அப்படின்னு தன்வந்திரி சித்தர் அவர் சொல்கிறார். இந்த உதிரப்பித்தம் வந்து அந்த அளவுக்கு மோசமாக உடல் முழுக்க ரணமாயிடும், இதனுடைய செய்கையெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.